Tamil Aginida, Anivercum. Indian Aldo Thorin Pasarilla, in the video on the Pacapurum. In the video Pretenda, Maranam, the like Panga, in the series Pretenda, Maranam like Pony, and Boglodim Sharpanga. You paint an Aldo to say and an apple in the Pagla. Amazon பாத்தோம் அப்படினா Fab Phones Fest Sale அப்படிங்கற ஒரு சேல 23 டிசம்பர் வரையும் இந்தியால வந்து நடத்துறாங்க. இதுல பாத்தோம் அப்படினா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஸ்மார்ட்போன்களுக்காக எஸ்பெஷலி வந்து கொடுத்துட்டாங்க. குறிப்பா One Plus 70 Redmi K20 Pro இதெல்லாம் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. மேலும் நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் மற்றும் டிஸ்கவுண்ட்ஸும் வந்து இருக்கு. சோ நீங்க ஏதாவது ஸ்மார்ட்போன் வாங்கணும் அப்படினு சொல்லி பாத்துட்டு இருந்தீங்க அப்படினா இதுதான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்டான டைம். அது மட்டும் இல்லாம Redmi Note 8 Pro ஓபன் சேல்ல வருது அப்படிங்க போல சொல்லிருக்காங்க. சோ ஸ்மார்ட்போன்கள் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்கு. சோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கேன். நீங்க ஏதாவது ஸ்மார்ட்போன் வாங்குறீங்க அப்படினா அந்த லிங்க் மூலமா வாங்குங்க. இல்ல Amazonல எந்த பொருட்கள் வாங்குறீங்க அப்படினாலும் நம்ம சேனலுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். Fast tag உடைய டெட்லைன் அதாவது Fast tag கட்டாயமாக்கப்பட்டுட்டு இருக்கு. சோ நிறைய பேருக்கு தெரியும். இத பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போடணும் அப்படி சொல்லி நினைச்சேன். பட் இது நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சோ இந்த ஒரு 4 வீலர் ஓட்டறவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து தேவை. சோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அத பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லி நான் அந்த வீடியோ வந்து போடல. பட் இந்த Fast tag வந்து மேண்டேட்டரியா வந்து மாத்துறாங்க. சோ நீங்க 4 வீலர் இதுக்கு மேல ஏதாவது vehicle வச்சிருந்தீங்க அப்படினாக்க நிறைய இடங்கள்ல இந்த Fast tag நீங்க வந்து வாங்கலாம். டோல்ஸ் மூலமா போறப்ப இது வந்து பயனுள்ளதா இருக்கும். இதுடைய டெட்லைனை இப்ப ஜனவரி 15 2020 அப்படி சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இது மூன்றாவது முறையா எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படி சொல்லி நினைக்கிறேன். இரண்டு முறை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த முறை பார்த்தோம் அப்படினா அந்த ஃபாஸ்ட் டாக் வந்து பார்த்தோம் அப்படினா பற்றாக்குறையா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி ஃபாஸ்ட் டாக்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்க போல வந்து சொல்லிருக்காங்க. சோ நீங்க இன்னும் எடுக்கலாம் அப்படினா கண்டிப்பா எடுத்துக்கங்க. கண்டிப்பாவே எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸ்மார்ட்போன் கேமராஸ்ல பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் 64 ஏன் 108 மெகா பிக்சல் போன் கூட இப்ப நம்ம கண்ணு முன்னாடி வந்திருக்கு. பட் இந்த டெலிபோட்டோ கேமராஸ் பார்த்தோம் அப்படினா அதாவது இந்த ஜூம் கேமராஸ் பார்த்தோம் அப்படினா அதிகபட்சமா 12 அல்லது 16 தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த ஒரு ட்ரெண்டை Samsung மாத்த போறாங்க. எஸ் Samsung Galaxy S11 உடைய பிரைமரி கேமரா 108 மெகா பிக்சல் சென்சாரா இருக்கும் அப்படிங்க போல எக்கச்சக்கமான லீக்ஸ் வந்து வந்துருந்துச்சு. இப்போ வந்திருக்கிற தகவல் என்ன அப்படினா அதுடைய டெலிபோட்டோ கேமரா அது பார்த்தோம் அப்படினா குறைந்தபட்சம் 48 மெகா பிக்சல் சென்சாரா இருக்கும் அப்படிங்க போல ஒரு லீக் வந்து நம்மளால பார்க்க முடியுது. சோ Samsung 2020ல இந்த மெகா பிக்சல் கேமுக்குள்ள வராங்க அப்படினு சொல்லி தான் நமக்கு வந்து நினைக்க தோணுது. சோ எக்கச்சக்கமான மெகா பிக்சல்ஸ் அள்ளி தெளிக்கிறாங்க. பாப்போம் போட்டோஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி Samsung Galaxy S11, S11e, S11 Pro, S11 Plus அப்படினு சொல்லி எல்லாரும் ப்ரோவா மாத்திட்டாங்க. அவங்க தான் Plus வச்சிருக்காங்க. சோ S11 Plus அப்படினு சொல்லி எல்லா ஃபோன்ஸ்லயும் இதுதான் வந்து வரப்போகுது. அடுத்தது Samsung Galaxy Fold 2. இந்த குறிப்பிட்ட ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா மோட்டோவுடைய Razer மாதிரியே வந்து இருக்க போகுது அப்படிங்க போல நம்ம ஆல்ரெடி தகவல்கள் பார்த்துட்டு இருந்தோம். இதுடைய ஒரு சில ரியல் வேர்ல்ட் இமேஜஸ் இப்போ வந்து லீக் ஆயிருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அச்சுப்பசகாம மோட்டோ Razer மாதிரியே இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. இந்த இடத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து வருது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Samsung Galaxy Fold அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஃபோன். அதை வந்து பிரிக்கிறப்ப ஒரு டேப்லெட் அந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர்ல இருந்துச்சு. பட் இது ஸ்மாலா இருக்கிறப்போ ஒரு சின்ன பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரியான ஒரு டிவைஸ் பிரிக்கிறப்ப நார்மலான ஃபோன் அப்படின்னு சொல்லி சோ அந்த சாம்சங்கே இந்த ஒரு ஃபோல்டை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறதுல ஒரு சில குழப்பங்கள் வந்து இருக்கு. மேபி அந்த ஃபோல்டு அப்படிங்கிறது நார்மலான ஃபோனாகவும் டேப்லெட்டாகவும் இருக்கிற அந்த அளவுக்கான டெக்னாலஜிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதா இது என்ன அப்படிங்கிற எனக்கு இன்னும் கிளியரா தெரியல. ஃபோல்டு 2 லான்ச் அப்ப அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ எந்த மாதிரியான ஃபோல்டபுள் ஃபோன்ஸுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது நார்மலா ஒரு ஃபோன் இருக்கு அதை பிரிக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய டேப்லெட்டா பெரிய சைஸ் டிஸ்பிளே கிடைக்கிற அந்த மாதிரியான ஃபோல்டபுள் ஃபோன்ஸை நீங்க விரும்புவீங்களா? இல்ல ரொம்பவே காம்பாக்டான போனா வந்திருக்கு அதை பிரிக்கிறப்ப நார்மலான போன் இப்ப மோட்டோ Razer மார்க்கெட்லயே வந்திருக்கு இல்ல இந்த லீக்கா இருக்கிற ஃபோல்டு 2 இந்த மாதிரியான ஃபோல்டு இந்த இரண்டுல எந்த விதமான ஃபோல்டுக்கு நீங்க வந்து வெயிட் பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அடுத்தது Apple உடைய Find My iPhone மூலமா ஒரு காரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அது Find My iPhone மூலமா எப்படி கார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா யூஎஸ்ல ஒரு பெண்மணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கார்ல அவங்களுடைய போனும் வந்து இருந்திருக்கு. அந்த கார் வந்து களவாண்டு வந்து போயிருக்காங்க. ஸோ அப்படி போற பட்சத்தில் இவங்களுடைய ஆப்பிளுடைய Find My iPhone மூலமா அதை வந்து ட்ராக் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் போன் ஆஃப் ஆயிடுச்சு. பட் மறுபடியும் போன் ஆன் ஆகிறப்ப இந்த Find My iPhone பயன்படுத்தி அவங்களுடைய காரை வந்து ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. Instagram மற்றும் Facebook இப்போ ஒரு சில முக்கியமான மாற்றங்களை வந்து கொண்டு வராங்க. அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க துப்பாக்கிகள் இல்ல அப்படின்னாக்கா வேப்பிங் தொடர்பான பொருட்களை ப்ரமோட் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பேன் ஆகும் அப்படிங்க போல சொல்லிருக்காங்க. இந்த இரண்டு ப்ராடக்ட்ஸ் வந்து ஏற்கனவே வந்து ஆட்ஸா வரதை ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தது இந்த இடத்துல வந்து குறிப்பிடத்தக்கது. Realme உடைய X50 அப்படிங்கறத அவங்களுடைய முதல் 5G போன். இது ஜனவரியில சைனால வந்து லான்ச் ஆக போகுது. சோ இந்த குறிப்பிட்ட போன் Snapdragon 765G ஓட வரும் அப்படிங்க போல ஆல்ரெடி நம்ம வந்து தகவல்கள் வந்து வெளியிட்டு இருந்தோம். இப்போ இதை பத்தின ஒரு அபிஷியலான தகவல் நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த குறிப்பிட்ட Realme X50 பார்த்தோம் அப்படின்னா 5G ஐஸ் கூல்டு ஹீட் டிசிபேஷன் சிஸ்டமோட வரும். அதாவது அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கான அந்த சிஸ்டமோட வரும் காப்பர் டியூபோட அப்படிங்கிற போல அபிஷியலா Realme தகவல்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. சோ ஹீட்டிங் இல்லாம இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வந்து நினைக்க தோணுது. கடைசி செய்து பார்த்தோம் அப்படினா மறுபடியும் Xiaomi இன்னும் ஒரு ப்ராடக்ட்ட கிரவுட் ஃபண்டிங்ல சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படினாக்கா Qbon அப்படிங்கற ஒரு 360 டிகிரி கார் சீட். இது பார்த்தோம் அப்படினா குழந்தைகளுக்காக குறிப்பா 12 வயதுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைகளுக்கான ஒரு கார் சீட் அப்படினு சொல்லி நம்ம சொல்லலாம். 360 டிகிரி ரொட்டேஷன் வந்து பண்ணிக்கலாம். சோ ரொம்பவே சேஃப்டி கான்ஷியஸா வெச்சு இத வந்து டெவலப் பண்ணிக்கிறதா Xiaomi வந்து சொல்லிருக்காங்க. இது அந்த நாட்ல 1399 யுவான் கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல 14000 ரூபாய்க்கு அங்க வந்து விட் பண்ணி வந்து ஆகுது. சோ இன்னும் ஒரு சின்ன கேள்வி உங்கள்ட்ட வந்து நான் வந்து கேட்கணும். Xiaomi பார்த்தோம் அப்படினா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட் சம்பந்தமே இல்லாத மினரல் வாட்டர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நம்ம கணிக்கவே முடியாத அளவு ப்ராடக்ட்ஸ் சைனால லான்ச் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் டெய்லி பேசிஸ்ல இப்போ வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இத பத்தின தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா? பிகாஸ் இன்னைக்கு வரையும் அந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் வந்து சேனலோட டெக் நியூஸ்ல கவர் பண்ணிருக்கேன். பட் இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா? இதை நம்ம தொடர்ந்து கவர் பண்ணலாமா இல்ல இது வேண்டாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்னை பொறுத்தவரையும் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. Xiaomi இந்தியால ஃபோன்ஸ் ஆக்சஸரீஸ்லாம் வித்து தான் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்காக தான் நான் கவர் பண்றேன். பட் இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இதுதான் இன்றைய நாளோட டெக் நியூஸ். பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணுங்க. 5000 லைக்ஸ் பல வாரங்களா நம்ம வந்து ரீச் பண்ணவே இல்லை. சோ மறந்துடாம லைக் பண்ணுங்க. 144வது எபிசோட். சோ இந்த 2வது சீசன்ல உடைய 44வது எபிசோட்ல வந்திருக்கோம். சோ மினிமம் 4400 லைக்ஸ் ஆக ரீச் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மறந்துடாம லைக் பண்ணி உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. டெக் சாட்டிக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.